ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையை பற்றி தான் பேச போகிறோம். அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கும், நம்ம நல்லா சிந்திக்க வேண்டிய ஒரு கதையுமாகவும் இருக்கும். வாங்க கதைக்கு போகலாம். என்ன கதைனா, ஒரு மூணு நண்பர்கள். இந்த மூணு நண்பர்களில் சோம்பேறித்தனம், இவங்க மூணு பேருக்குமே சோம்பேறித்தனம். முதல் சோம்பேறி, இரண்டாம் சோம்பேறி, மூன்றாம் சோம்பேறி, இந்த மூணு சோம்பேறிங்க. இவங்க மூணு பேரும் இப்படியே ஒரு காட்டு வழி அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மூணு பேருக்கு நல்லா பசி, ஆனால் சாப்பிட அந்த காட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இவங்க போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த காட்டு வழியில் ஒரு ரூபா காயின் கீழே கிடந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஒன் சோம்பேறி நம்பர் டூ சோம்பேறிக்கிட்ட சொல்கிறான், அப்படியே அது எடுறான்னு. இந்த நம்பர் டூ சோம்பேறி என்ன பண்ணுறான், நம்பர் த்ரீ சோம்பேறிக்கிட்ட நீ எடுறாதேங்கிறான். இப்படி மொத்தம் வாக்குவாதம் போட்டு யாருமே அந்த ஒரு ரூபாயை எடுக்கலை. இவங்க மூணு பேர் பின்னே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த மூணு பேருக்கும் குமிஞ்சு அந்த ஒரு ரூபாய் எடுக்க கஷ்டம், சோம்பேறித்தனம். இப்படி அவங்க மூணு பேர் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பழம் வியாபாரி வர்றான். ரூபாய்க்கு மூணு பழம்னுட்டு வித்துட்டு வர்றான். அப்போது இவங்க சிந்திக்கிறாங்க, அந்த ஒரு ரூபா காயின் எடுத்திருந்தால் நம்ம ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்ருக்கலாமே, இப்போ சரியான பசியாக இருக்குதே, அதுக்கு தானே அவங்கள்ட சொன்னு சொல்லி மாற்றி மறிச்சும் பேசிக்கிறாங்க. இவங்க மாற்றி மறிச்சும் பேசுகிறாங்களோ தவிர, திரும்பி போய் அந்த ஒரு ரூபா காயின் எடுத்துகிட்டு வந்து இந்த பழம் வாங்கி சாப்பிடலான்னு யாரும் சிந்திக்கிறது இல்லை, சோம்பேறித்தனம். அப்போ அந்த பழக்காரன் கடந்து போயிட்டான். இவங்க பின்னே முன்னோக்கி போயிட்டுருக்காங்க மூணு பேரும், நல்லா பசி. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போகிறாங்க, பசி கண்ணு தெரியாமல் ஆயிட்டாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அவங்க போகிற வழியில் சைடில் ஒரு கோவிலை பார்த்தாங்க. அந்த கோவிலில் பார்த்தா ஒரே ஒரு பூசாரி மாத்திரம் இருந்தார், பாக்கி உள்ளவங்க யாரும் இல்லை. அவரும் டைம் ஆச்சுன்ட்டு அதை அடைக்கிறதுக்கு டைம் ஆச்சுன்ட்டு அடைக்க போகிறாரு. அப்போ இவங்க போய், சாமி எங்களுக்கு எதாவது சாப்பிடத்தாங்கன்னு சொல்கிற கேட்குறாங்க. அப்போ எதுவுமே சமையல் செய்து வச்ச எது சாதனங்களும் இல்லை, ஆனால் சமைக்கிறக்குள்ள சாதனங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே சமைச்சது ஒன்றும் இல்லை, சமைக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சால் நீங்கள் வேணால் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சாவி கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் சாவி கொடுத்துட்டு போகிறக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், சமைக்கிறதுக்கு எல்லா சாதனங்களும் இங்கே இருக்குது, ஆனால் அது தீ மூட்டுறக்கு தீப்பெட்டி இங்கே இல்லைங்க, உங்கள்கிட்ட போய் யாராச்சும் ஒரு ஆள் தீப்பெட்டி வாங்கிக்கேன்னு சொல்லி அவர் ஒரு தீப்பெட்டிக்குள்ள பைசாவே அது கையில் கொடுத்துட்டு, யாராச்சும் போய் வாங்கிக்கிட்டு வாங்க, வாங்கி வச்சு சாப்பிடுங்க, நான் காலையில் வரேன்ட்டு அவர் கிளம்பிட்டார். இவங்க அந்த தீப்பெட்டி வாங்கினதற்கு வாங்குறக்குள்ள பணத்தையும் கையில் வச்சுட்டு இவங்க சாமியார் கிளம்பிடுறாரு. இவங்க சாதனங்கள்லாம் பார்க்குறாங்க அங்கே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீப்பெட்டி வேணும் இல்லை, இந்த சமைக்கிறதுக்கு தீப்பெட்டி வேணும். அப்போது தீப்பெட்டிக்குள்ளே பணமும் கையில் இருக்குது, யார் தீப்பெட்டி வாங்க போகிறதுன்னு இவங்களுக்குள்ள சண்டை, சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் வந்துடுது. அப்போது ஒன்றாமத்து சோம்பேறி ரெண்டாமத்து சோம்பேறிட்டு சொல்கிறான், ரெண்டாமத்து சோம்பேறி மூணாமத்து சோம்பேறிட்டு சொல்கிறான், மூணாமத்து சோம்பேறி நான் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி இருக்காங்க. இப்படி வாக்குவாதம் போட்டிருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறாங்க, எல்லோரும் பேசாமல் படுத்துக்கலாம், யார் முதல்ல வாய் திறந்து பேசுகிறாங்களோ இல்லை சத்தம் போடுறாங்களோ, பசி மயக்கம் தெரியாமல் யார் அழுகிறாங்களோ அவங்களுக்கு, அவங்க தான் இந்த தீப்பெட்டி வாங்க போகணும்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. அப்படி இந்த கண்டிஷனுக்கு இந்த மூணு பேரும் ஒத்து போயிடுறாங்க. சரி, அது மாதிரி யார் கத்துறாங்க, யார் சவுண்டு விடுறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்க போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்டி விட்டு படுத்துறாங்க. யாரும் பேசுறதில்லை, சத்தம் இல்லாமல் மூணு பேரும் படுத்துட்டாங்க. இந்த பூசாரி இதை அடைச்சிட்டு வீட்டுக்கு போனவர் திரும்பி வர்றாரு. வந்து பார்க்குறாரு, இவர் கொடுத்துட்டு போன சாதனங்கள்லாம் அப்படியே அப்படியே இருக்குது, ஆனால் ஒன்றும் வச்சிட்டு இல்லை. இவங்க மூணு பேரும் அணக்கம் கூடி இல்லை, பேசாமல் படுத்துருக்காங்க. இந்த சாமியார் பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை கூப்பிட்றாரு, ஒரு ஒரு ஆளாக எழுப்புறாரு,
இவங்க மூணு பேரும் பதிலே இல்லை. ஏன்னா திரும்பி யார் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களோ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அவங்க தீப்பெட்டி வாங்க போகணுன்னு பேசாமல் இருக்காங்க. சாமியார் பார்த்தாரு, அடா பாவி, இவங்க யாரோ எல்லோரும் செத்துட்டாங்களாட்டிருக்குது, பேச்சு மூச்சு அணக்கத்தவே காணாம், என்ன பண்ணுற இந்த பழி பூரா நம்ம மேலே வந்துருமேன்னு இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டு நடக்கல. இவங்க யாரும் அணக்கம் கூட இல்லாமல் இருக்காங்க, அணங்கனா தீப்பெட்டி வாங்க போகணுங்கிற பயம், சோம்பேறித்தனம். அப்போது இந்த சாமியார் என்ன பண்ணுறாரு, ஒரு கோயிலுக்கு பின்னாடி ஒரு குழியை தோண்டுறாரு. அப்படி தோண்டி தோண்டி ஒரு குழி கிடச்சிருது, உண்டாக்கிறாரு. அதில் இந்த இவங்க மூணு பேர்த்தையும் ஒன்றுன்னா ஒரு ஆளாக கொண்டு போய் அங்கே போடுறாரு, புதைச்சிடலாங்கிற பிளானில். அப்படி மூணு பேர்த்தையும் போட்டுட்டு இவர் மண்ணையும் போடுறாரு. ஆனாலும் இவங்க ஒன்றுமே பேசுகிறதும் இல்லை, அணக்கிறதும் இல்லை, அப்படியே இருக்காங்க. மண்ணை போட்டு இவர் என்னென்னா கழுத்து வரையெல்லாம் மண் போட்டு, இந்த மண்ணு போடுற கேப்பில் ஆரையோ ஒருத்தனை மிதிச்சிட்டார், காலு வச்சு வயிற்றுலையோ மிதிச்சிட்டார். அப்போ ஒருத்தன் அம்மானு கத்திட்டான். அப்போ வேகம் கூட்டுறக்க ரெண்டு சோம்பேறிக்கு டப்புன்னு நினச்சி, நீ தான் கடைக்கு போகணும், நீ தான் கடைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போது சோம்பேறித்தனத்தோட நிலையை பார்த்தீங்களா, இவனுங்க மூணு பேர்த்து மேலே மண்ணை போட்டு இவனுங்க செத்தாலும் பரவாயில்ல, கடைக்கு போக முட்டு போகக்கூடாதுங்கிற அந்த சோம்பேறித்தனம் அவங்கள கொல்லற அளவுக்கு சாகிற அளவுக்கு வந்தால் கூடி அவங்க அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து மாறிட்டல. அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு நகைச்சுவையாகவும் இருக்கலாம், நம்ம சிந்திக்கக்கூடிய கதையுமாக இருக்கலாம். நம்மளும் பல பேர் இப்படித்தான் இருக்கும், நமக்கு சோம்பேறித்தனத்தால் நிறைய வாய்ப்புகளை நம்ம இழந்துடுறோம். இன்னியாவது நம்ம வாய்ப்புகளை இழக்காமல் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முன்னேறி செல்வோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. பின்ன உங்களோட கமெண்ட்டுகள் போடலாம். நீங்கள் இந்த ஸ்டோரி நம்ம இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியை நம்ம முன்னாடி கொண்டு போகலாமா இல்லை நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கூட தட்டி விடுங்க. நாங்கள் அடுத்த போடுற ஒரு நல்ல நகைச்சுவையோ இல்லை நம்ம சிந்திக்கக்கூடிய வீடியோவையோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.